எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. தேனி பெரியகுளம் வைகை அணை பகுதியில் விவசாயிகளின் நிலத்தில் கரும்பு பயிரிட்டு அதனை அறுவடை செய்யாமல் வீணடித்த சர்க்கரையாலே பயிர்களுக்காக வழங்கிய உரமானியத்தை வட்டியும் முதலுமாக கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் சம்பவம் விவசாயிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி பெரியகுளத்தில் இயங்கி வரும் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் அவர்களது நிலத்தில் சர்க்கரை ஆலைக்கான கரும்பை பயிரிட்டால் அந்த கரும்புகளை கொள்முதல் செய்து தகுந்த விலை கொடுக்கும் என்றும் பயிர்களுக்கு தேவைப்படும் உரத்திற்கு மானியம் அளிப்பதாகவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இதனால் தேனி மாவட்டம் சில்வார்பட்டியைச் சேர்ந்த சித்ரா மற்றும் இன்னும் சில விவசாயிகள் அவர்களது 5 ஏக்கர் நிலத்தில் சர்க்கரை ஆலைக்கான கரும்புகளை பயிரிட்டனர். ஏப்ரல் 2024 அறுவடை செய்ய வேண்டிய கரும்புகளை சர்க்கரை ஆலை நிர்வாகம் இதுவரை அறுவடை செய்யாமல் கரும்புகள் நாசமாகியுள்ளன. விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதை கண்டுகொள்ளாத சர்க்கரை ஆலை தற்போது உரத்திற்காக கொடுத்த மானியத்தை வட்டியும் முதலுமாக கட்டும்படி விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சர்க்கரை ஆலை குறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நோட்டீஸ் விவகாரத்தை விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கூறி தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனா்.